அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வாட்ஸ் பி ஆம்பிளிஃபயர் வந்து சர்வீஸ் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் வந்து இதில் என்ன ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சேனல் வந்து ஒர்க்கிங் இருக்குது, பி சேனல் வந்து உங்களுக்கு ஃபால்ட்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதோடைய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரான்ஸ் பிராண்டு, 5000 வாட்ஸ் பி ஆம்பிளிஃபயர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பி 5000 டபுள் சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அக்ரான்ஸ் ஆம்பிளிஃபயர், இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ஒரு சேனல் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் வந்து உள்ளே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம டிரான்சிஸ்டர் வைஸ் வந்து நம்ம செக் பண்ணி பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டரில் வந்து இது பர்ன் ஆன மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது வெடித்த மாதிரியோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ வந்து மைன்யூட்டான ஃபால்ட்டு தான் இதில் இருக்க போகுது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ப்ளஸ் வந்து கெப்பாசிட்டர் செக்ஷன் ரெட்டிஃபயர் செக்ஷன் வந்து இந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க. இதில் வந்து டைரெக்டாக பவர் செக்ஷன் வந்து ஏ சேனலுக்கு பி சேனலுக்கு ரெண்டுக்கு போகுது. இது வந்து கிராஸ் ஓவர் செக்ஷன், அதான் இன்புட் சிக்னல் கொடுக்குறத வந்து லோ பாஸாக ஹை பாஸாக லோ கட்டாக ஹை கட்டாக சொல்லிட்டு ப்ராசர் வந்து செலக்ட் பண்ணி தான் ஒரு சேனலுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோடில் ஒர்க் பண்ணலாமா, பிரிட்ஜ் மோடுனா நீங்கள் ரெண்டும் வந்து ரெண்டு சேனலை வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். அதே பேரலா மோடுனா பேரலா கனெக்ஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணலாம். ஒரு இன்புட் கொடுத்தீங்கனா ரெண்டு பேரலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பவர் செக்ஷனுக்கு கொடுத்துட்டு டைரெக்டாக பவர் சப்ளை வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வழியாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே சப்போஸ் ஸ்பீக்கர் ஏதாவது ஷார்ட் ஆச்சு எதாவது இந்த இடத்துக்கு ப்ரொடக்ஷன் ஆகி நினைக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம 5.1 ஆம்பிளிஃபயர்லாம் மேக் பண்ணும்போது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி கான்செப்டில் தான் இதிலேயும் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி சேனலில் மட்டும்தான் ஃபால்ட்டு. இதை ஆன் பண்ணி என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபயர் ஏ சேனலில் வந்து செக் பண்ணியாச்சு, பி சேனலில் வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து வரல. மற்றபடி டிரான்சிஸ்டரோ இல்லை வேறு ஏதாவது பர்ன் ஆன மாதிரியோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி சேனல் வந்து உங்களுக்கு ஆடியோவே வரல, ரொம்ப லோவாக வந்துச்சு. நம்ம கடைசியில் வந்து செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் தான் ப்ராப்ளம். கண்ட்ரோல் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆடியோ வருது. இதில் கண்ட்ரோல் தான் ப்ராப்ளம். நம்ம இது வந்து கண்ட்ரோல் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். மற்ற எந்த வேறு எந்த ஃபால்ட் இல்லாமல் ஆடியோ எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தியாச்சு, எல்லாமே செக் பண்ணிட்டோம். நம்ம இன்புட் கொடுத்து பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா ஏ சேனல் நல்லா ஒர்க் ஆகுது, பி சேனல் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. லைட்டாக வந்து நீங்கள் நம்ம எப்போவுமே ஆம்பிளிஃபயருக்கு வந்து இன்புட் கொடுக்காமல் நம்ம டச் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி நாய்ஸ் வந்து வருதான்னு பார்த்தோம், வருது. ஆனால் வந்து இன்புட்டு கண்ட்ரோலோட ரெண்டு பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வருது. அதுவும் இல்லாமல் இது கண்ட்ரோல் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து ஒரு நாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் தான் ஃபால்ட்டு, நம்ம கண்ட்ரோல் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஃபால்ட் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வந்து வரும். இது வந்து ஆம்பிளிஃபயர் வந்து யூஸ் பண்ணாமே வச்சுட்டாங்க, ரொம்ப பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயரில் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்காட்டி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் தான் ஃபால்ட் ஆனது. இந்த கண்ட்ரோல் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதோட ஃபால்ட் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபால்ட் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோடைய சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம கொடுத்து ரெண்டு சேனலில் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் கண்ட்ரோல் தான் ஃபால்ட்டு, ஆனால் கண்ட்ரோலு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து சேம் சைஸ் கிடைக்கல, அதனால் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருந்த பழைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, 10K போட்டிருக்காங்க. நம்மளும் வந்து 10K தான் போட்டிருக்கோம், ஏபிஏஏஐ பிராண்டு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பி இருக்கிற பிசிபி வந்து ரிமூவ் பண்ணணுன்னா டிரான்ஸ்ஃபார்மரை கழட்டிட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஃப்ரண்ட்டு பேனலையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதெல்லாமே சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ கண்ட்ரோல் வந்து போட்டாச்சு.
இவனோட இருந்து வந்து இதே பிராண்டோடைய இந்த ஆம்பிளிஃபையர் என்ன ப்ராண்டோ அதே ப்ராண்டில் வந்து கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. நம்ம இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் போட்டு நம்ம செக் பண்ணோம், ஓகே தான். உங்களுக்கு வந்து அந்த லைனில் பாடாத இருந்த வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான ஃபால்ட்டு தான் இருந்துச்சு. உங்களுக்கு கண்ட்ரோல் மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்தது, சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.